தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஏதேனும் நிவாரணம் தேவைப்பட்டால் ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாடலாம். பொதுக்குழு தொடர்பாக 23ஆம் தேதி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரம். எடப்பாடி பழனிசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஓபிஎஸ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனு மீது எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என்ற உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மேலும் வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கு எந்த விதமான தடையும் இல்லை, அது கட்சியினுடைய உள்விவகாரம், அதில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் வரக்கூடிய 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்குழு தொடர்பாக தங்களுக்கு ஏதேனும் இடைக்கால நிவாரணம் தேவைப்பட்டால் ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேவேளையில் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அதை விசாரித்து நீதிபதிகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். பொதுக்குழுவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டாலும் கூட உயர்நீதிமன்றம் அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரிக்கலாம், எந்த உத்தரவு வேண்டுமானும் பிறப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு தொடர்பாக நீதிமன்றம் பிறப்பித்த சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு, அதாவது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட 23 வரைவு தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என்ற உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி 23 தீர்மானங்களை தவிர மற்ற தீர்மானங்கள், குறிப்பாக தமிழ் மகன் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கும் உச்சநீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. பொதுக்குழுவிற்கு வரும் 11ஆம் தேதி பொதுக்குழுவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை, ஆனால் இடைக்கால நிவாரணம் வேண்டுமென்றால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம், மனுவை விசாரித்து நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பதற்கும் தடையில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மதியழகன், இன்று காலை முதல் உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன விவகாரங்கள் நடந்தது, அதை அப்படியே தொகுத்து சொல்லுங்க. இன்று காலை பொறுத்தவரைக்கும் சரியாக இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஒரு 45 நிமிடங்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. சென்னை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் கிருஷ்ண முராரி அமர்வில்தான் இந்த வழக்கினுடைய விசாரணையானது காலை தொடங்கியது. வழக்கினுடைய விசாரணை தொடங்கியதுமே இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் சிஎஸ் வைத்தியநாதன் அவர் தனது வாதத்தை தொடங்கினார். அப்பொழுது அவர் தனது வாதத்தின் பொழுது உயர்நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கு கூட ஒன்றும் இல்லை, அதே போல அந்த எங்களுக்கு எதிராக அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்கிறது என்று அவர் தனது வாதத்தை தொடங்கினார். அப்பொழுது கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் 23 தீர்மானங்களை தவிர எதையும் நிறைவேற்றக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு, அன்றைய தினம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் அன்றைய தினத்துடைய அது முடிந்துவிட்டது, இந்த மேல்முறையீட்டு மனுவில் மேற்கொண்டு விசாரிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அந்த உத்தரவுக்கு, அதாவது 23ஆம் தேதி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டதாக கூறிய எங்களது மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு இருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. எனவே அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கு தடை விதிக்க வேண்டும், அதை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று இபிஎஸ் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டது. மேலும் கட்சி அதிமுகவினுடைய அந்த உற்பத்தி விவகாரத்தில் நீதிமன்றம் எல்லை மீறி தலையிட்டு இருக்கிறது என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. கட்சியினுடைய விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் நீதிமன்றம் தலையிட முடியும், ஆனால் எல்லை மீறி சென்னை உயர்நீதிமன்றம் எந்த முகாந்திரமும் இன்றி தலையிட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அதற்கு பதிலளித்த நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் தற்போதைய சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரிக்கு உட்பட்டது, அதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்ற ஒரு நீதிபதிகள் ஒரு வாதங்களை முன்வைத்தார்கள். மேலும் இதனை அடுத்து பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் அவர் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதத்தின் பொழுது தற்பொழுது அதிமுகவினுடைய உள்கட்சி விதிப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும், அதுதான் கட்சியினுடைய விதிமுறையாக இருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு ஒற்றை தலைமை என்ற முறையை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் உங்கள் கட்சிக்குள் என்ன வேண்டுமானாலும் முடிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறீர்கள், கட்சியில் என்ன முடிவெடுக்க வேண்டும்
என்பதை பொதுக்குழுவில் தீர்மானம் செய்யுங்கள், விவாதியுங்கள், அதையே நீதிமன்றத்திற்கு கொண்டு வருகிறீர்கள், அனைத்திலும் நீதிமன்றம் தலையிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தார்கள். அதற்கு பதிலளித்த சண்முகம் தரப்பு வழக்கறிஞர், கட்சியினுடைய விதிகள் மீறப்பட்டு இருந்தால் அதில் நீதிமன்றம் தலையிடலாம் என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது. மேலும் 23 தீர்மானங்களை தவிர வேறு எதையும் நிறைவேற்றக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அன்றைய தினம் கூடுதல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் சண்முகம் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தீர்மானங்கள் 23 தீர்மானங்களே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, இதில் என்ன நீதிமன்ற அவமதிப்பு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த சண்முகம் தரப்பு வழக்கறிஞர், அவைத்தலைவராக அதாவது நிரந்தர அவைத்தலைவராக தமிழ் மகன் உதயன் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இது போன்ற நியமனங்கள் எல்லாம் நடைபெற்று இருக்கின்றன, இதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு தான் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரங்கள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நபர் அமர்வு தான் முடிவெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுவதாக நீதிமன்றம் சென்னை உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் வரும் 11 நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் எவ்வாறு தலையிட முடியும், கட்சியினுடைய விவகாரத்தில் நாங்கள் தலையிட முடியுமா என்று நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். அதன்படி இபிஎஸ் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் வரக்கூடிய பொதுக்குழுவிற்கு 11 நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு 11 நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு தொடர்பாக ஏதேனும் இடைக்கால நிவாரணம் தேவைப்பட்டால் ஓபிஎஸ் தரப்பிற்கு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. அதே போல அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுக்களை விசாரித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்கும் தடையில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் 23 நடைபெற்ற பொதுக்குழு தொடர்பாக அன்றைய தினமே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு சென்னை உச்சநீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்கும் உச்சநீதிமன்றமானது இடைக்கால தடை விதித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது. மதியழகன் இன்று பிற்பகல் விசாரணை நடைபெற உள்ள நிலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஏதாவது நிவாரணம் வேணும்னா உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த கூடுதல் விவரம் நிவாரணம் வேண்டும் என்றால் ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த பிற்பகல் இந்த வழக்கு விசாரணை வர இருக்கிறது. இந்த சூழலில் பொதுக்குழுவிற்கு தடை விதித்த உத்தரவோடு ஒருவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு மீதான விசாரணைக்கும் அவர்கள் தடை வாங்கியிருக்கக்கூடும். ஆனால் நிவாரணம் தேவைப்பட்டால் ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடலாம், அந்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு இந்த நிவாரணம் தேவைப்படுகிறது, பொதுக்குழுவில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், அந்த பொதுக்குழுவே நடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை கூட அவர்கள் முன்வைக்கலாம். அதனை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உட்பட்டு விசாரித்து அதன் மீதான உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த பிற்பகல் வரக்கூடிய அதாவது வரும் 11 நடைபெறக்கூடிய பொதுக்குழுவிற்கு தடை கூறிய அந்த ஓபிஎஸ் மனு மீதான விசாரணை பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும். தங்களுடைய தெளிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகு. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.